அனைவருக்கும் வணக்கம். அறிவொலி டாட் இன் யூடியூப் சேனல் இலவச ஐஏஎஸ் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்பதில் நான் உங்கள் அருள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் 2022 யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் தமிழ் விருப்ப பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு கேள்வி, மிக எளிமையான ஒரு கேள்வி, 10 மதிப்பெண்களுக்கானது. கண்ணம்மாவை குழந்தையாக கொண்டு பாரதியார் உரைப்பனவற்றை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி விடை எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணம்மா என் குழந்தை என்ற பாடல் வரிகளை, சில வரிகளை நீங்கள் கொடுத்துவிட்டு அந்த பாடல்களில் உள்ள புதுமையான ஓமைகள் என்ன, அந்த பாடலுடைய மொத்த கருத்து பொருள் என்ன அப்படி என்பதை கொடுத்துவிட்டு இதுல வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா, இதுல வந்து என் வகை மெய்ப்பாடு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். நகைய அழுகை இழிவிரல் மறுக்கை உவகை அச்சம் பெருமிதம் என்பது 8 வகையான மெய்ப்பாடுகள். அந்த 8 வகையான மெய்ப்பாடுகளிலே பல மெய்ப்பாடுகளும் இந்த பாடல்களிலே விளங்குமாறு கண்ணம்மா என் குழந்தை என்ற பாடலை வந்து அமைத்திருக்கிறார். இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராகம் ஒரு தாளம் அமைத்து ஒவ்வொரு பாடல்களையும் அவர் பாடுகிறார் என்று கேட்பதற்கு ஓசை நயம், நல்ல இலக்கிய நயம், செறிந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியுள்ளார். புதுமையான ஓமைகளை கையாண்டுள்ளார். இப்போ வந்து சித்திரம் பேசும் பொற்சித்திரமே அப்படிங்கும் போது ஓவியம் எப்படி பேசும், சித்திரம் பேசுது அப்படின்னு ஒரு பாடல், அந்த மாதிரி பேசும் பொற்சித்திரமே அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு ஓமை. ஆடி வரும் தேனே என்று பாடுகிறார். இதே பாரதியார் தான் செந்தமிழ் ஆடனும் போதில்லை இன்பத்தேன் வந்து பாயுது காதலிலே என்று பாடுகிறார். அப்போ வந்து காதில் தேன் வந்து பாய்வது போல், தேன் என்பது நாவிற்குடைய ஒரு சுவை. இவர் இதை வந்து அங்க வந்து காதலின்னு சொல்ற மாதிரி இங்கே குழந்தையை சொல்லும் போது ஆடி வரும் தேனே என்று அந்த குழந்தையினுடைய நடையை காட்டுகிறார். இப்ப வந்து இந்த பராசக்தியை வந்து பெண் குழந்தையாக நினைத்து பாடுவதாகத்தான் இந்த பாரதியார் இந்த பாடலை மிக புரட்சிகரமாக பாடியிருக்கிறார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என் செல்வ களஞ்சியமே, என்னை கழுகிற்றே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளை கணியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, உச்சிதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் வேணி சிலுக்குதடி. இந்த வரிகளில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பெருமித உணர்வு, கர்வம், அந்த குழந்தையை வந்து திருவள்ளுவர் எப்படி தன்னுடைய மக்கட்பேறு என்ற ஒரு பகுதியிலே பெண் குழந்தைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்லை. குழந்தைகளினுடைய மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம், மற்றவர் சொற்கேற்றல் இன்பம் செவிக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது மாதிரி இங்கே அவர் என்ன சொல்றாரு, கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன்மத்தம் என்றால் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடுகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு அடுத்த வரியிலே சற்று முகம் சிறந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி என்று சொல்லிவிட்டு மிகவும் உச்ச நிலையில், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று தன்னுடைய துன்ப நிலையை, இவள் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது வாழ முடியாது, நீதான் என்னுடைய கண்ணினுடைய பாவை என்னுடைய உயிர் என்றெல்லாம் கண்ணம்மா என் குழந்தை என்ற அழகான இந்த கவிதையிலே பாடுகிறார். இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ, அன்பு தருவதிலே உனை ஆகுமோ தெய்வம் உண்டோ என்று அந்த குழந்தையை தெய்வமாகவே பாவித்து விடுகிறார். இதில் கருணை இரக்கம் என்ற மெய்ப்பாடுகள் வெளிப்பட பாடுகிறார். திருவள்ளுவர் சொல்லுவதை போல், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று குழலினுடைய ஓசைக்கு அவர் ஓமையாக காட்டுகிறார். இங்கே பாரதியார் அந்த பெண் குழந்தையை போல் ஒரு வைரம் அணி உண்டோ நெஞ்சில் அணிவது மார்பில் அணிவதற்கே என்று குழந்தையை ஒரு அணிகலனாக, அப்ப குழந்தையை ஒரு தெய்வமாக, குழந்தையை தேனாக, குழந்தையை ஒரு மூர்க்கத்தை தவிர்க்கக்கூடிய கோபம் என்ற ஒரு மெய்ப்பாடு, அந்த மூர்க்கத்தை தவிர்க்கக்கூடிய சிரிப்பை உடைய ஒரு குழந்தை, உன்னுடைய முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய் என்று பாடுகிறார். அப்ப அந்த எண் வகை மெய்ப்பாடுகளையும் ஒருங்கே அமைத்து பாடுவதில் இந்த கண்ணம்மா என் குழந்தை என்பதில் பாரதியார் மிக அழகாக பாடியிருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை இந்த பாரதியாருடைய இந்த கண்ணம்மா என் குழந்தை என்பது அவர் அள்ளி அணைத்து தூக்கி முத்தமிடக்கூடிய வயதில் உள்ள ஒரு குழந்தையாக, பெண்பாள் பிள்ளை தமிழிலே 10 பருவங்கள் வைத்து பாடுவதாக மரபு. அதே மாதிரி பெண்களினுடைய பருவநிலையையும் நாம் வயதிற்கேற்ற மரபு இருக்கிறோம். அதுபோல் இதில் பேதை அல்லது பெரும்பை, பேதை என்பது 1 முதல் 8 வயது உடைய குழந்தை, பெரும்பை என்பது 9 அல்லது 10 வயது உடைய குழந்தை,
இந்த குழந்தையினுடைய வயது பருவத்திலே உள்ள ஒரு பாடலைத்தான் கண்ணம்மாயின் குழந்தை என்பதில் பாடுகிறார். பெண்பால் பிள்ளை தமிழில் வரக்கூடிய காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, நீராடல், அம்மானை, ஊசல் என்ற பத்து உறுப்புகளிலே இங்கே அவளுடைய வருகை ஆடி வரும் தேனே என்பதிலும், உச்சிதனை முகர்ந்தாள் கர்வம் ஓங்கி வளருதடி, கன்னத்தில் முத்தமிட்டாள் என்பது முத்தம். ஆக இந்த இரண்டு பருவங்களையும் அவர் பாடுகிறார். இவ்வாறெல்லாம் நீங்கள் இதை எழுதிவிட்டால், அதே போல் மெச்சி முனைகூறார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்ற வரிகளிலே, ஈன்ற பொழுதில் பெரிதொருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுபோல் ஒரு குழந்தை செல்வம், அது ஒரு பெண் குழந்தை செல்வம், அதை எப்படியெல்லாம் கொஞ்ச வேண்டுமோ அவ்வளவு அழகாக எட்டு வகை மெய்ப்பாடுகளுடனும் அழகிய உருவகங்கள் ஓமைகளுடனும் கண்ணம்மா என் குழந்தை என்ற பாடல் அமைந்துள்ளது. இப்படி நீங்கள் எழுதினால் கண்டிப்பாக உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். நன்றி.